ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். யூ வாட்சிங் கல்வி 360 வித் மீ ஷோப்னா. ஸோ கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு லட்சியமாகவே இருக்குது. எஜுகேஷன் இஸ் அவ் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லவே முடியாது. அதை உணர்ந்து பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வார வாரம் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் நம்ம கூட இருக்குது ஸ்பைரோ அகாடமிலேருந்து மிஸ்டர் உதயகுமார் சார். அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார், ஹவ் யூ? குட் மார்னிங். தேங்க் யூ. ஆசம் சார். ஸோ தொடர்ந்து ரெண்டு வாரமாக நிறைய விஷயம் உங்களை பற்றி, நிறைய உங்கள் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், உங்களை பற்றி பர்சனல் நிறைய விஷயம் நேயர்களுக்கு போயிருக்கு. பட் இன்னும் சில வார்த்தைகள் அண்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஷோ. புதுவிகம் நேயர்களுக்கு வணக்கம். லைக் நோ லாஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப்டர் த நீட் ரிசல்ட் கம்மிங் இன், புதுவிகம் மழை பெய்யிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள வகையில் எப்படி வந்து என்னென்ன கட் ஆஃப் கிடைக்கும், என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும், என்ன மாதிரி இன்கேஸ் மார்க் கம்மியாக இருந்தால் அவங்க அடுத்து என்ன செலக்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அதனை தொடர்ந்து இப்போது ஜூலை 2 வந்து இந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றியுமே சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைக் பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு இந்த ஷோ மூலமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் உங்கள் சன்னா டாட்டர் மார்க் அதிகமாக எடுத்திருந்தாலும் கம்மியாக எடுத்துட்டுருந்தாலும் அது ஒரு நார்மல் மனநிலைமையில் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி போனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் கட்டமைச்சிக்கலாம். ஆசம் சார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆல்ரெடி நம்ம நீட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம், ப்ளஸ் உங்களை ஸ்பைரோ அகாடமி பற்றி நிறைய விஷயம் நேர்களுக்கு போயிருக்கு. பட் ஸ்டில் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேரணும், என்னென்ன விஷயம் பேரண்ட்ஸ் பார்க்கணும்? கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒரு சிம்பிள் க்வெஸ்சனை கேட்டுட்டீங்க. ஆமாம், இந்த ப்ரோக்ராம் மூலமாக அதை நான் மெயினாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் லைக் அது நம்ம மெயினாக நீட் அண்ட் JEE காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் பண்ணுவோம்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் சேரணும்னா பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஒரு 6-7 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆஃப்டர் ரிசல்ட் வந்துருச்சு, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 200+ இன்ஸ்டியூட்லேருந்து பேப்பர் ஆட் வந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, ப்ரொமோஷன்ஸ் வருது, SMS வருது போது இப்போ பேரண்ட்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணணும். பண்ணால் வந்து என்னோட ஏன்னா வந்து இப்போ இந்த வருஷம் 1,37,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, ஃபைனலாக 5,000 ஸ்டூடெண்ட் தான் காம்படிஷன். இந்த 1,37,000 ஸ்டூடெண்ட்ஸில் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது ரியலாக எனக்கு MBBS வேணும்னு ட்ரை பண்ணுறது 50,000 பேர் ஆச்சுலாம். 50,000 பேரில் வந்து 5,000 பேர் அப்போ 1:8 ரேஷியோ ஆச்சுலாம். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, நல்ல இன்ஸ்டியூஷன் அமைஞ்சால் மட்டும் சேர்ந்தால் மட்டும்தான் அது வந்து பாசிபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெயினான மொத்தம் ஃபேக்டர் ஃபேக்கல்ட்டிஸ். இப்போ ஃபேக்கல்ட்டிஸ்னா என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை லாஸ்ட் 10 இயர்ஸாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே வந்து ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸ் தான் கூட்டு வந்து பண்ணுறோம். கேரளா, கோட்டா அந்த மாதிரி தான் எல்லா பேப்பரில் வந்து தமிழகத்தில் முதன் மொழியாக ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸ் கோட்டா ஃபேக்கல்ட்டின்னு போடுறாங்க. எல்லா ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து தேர் நாட் காம்படிட்டிவ் எனஃப் டு டீச் நீட் ஆர் JEE. ஆந்திராவில் அங்கே போர்டு, நம்ம போர்டு சிலபஸோட இப்போ போர்டு சிலபஸ் தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி போர்டு சிலபஸ் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா இருந்துச்சு, அங்கே போர்டே நல்லா டீச் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏர்லேயர் கம்பேரிட்டிவ்ல இருக்கிற போர்டு ஃபேக்கல்ட்டிஸும் நல்லா தெரியும், ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து டீச் பண்ண முடியாது. ஆந்திராவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 300-400 ஃபேக்கல்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் JEE வந்து டீச் பண்ணக்கூடிய அளவு குவாலிஃபைடில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து நம்ம நீட் JEE கொடுக்க முடியுமானு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட்டட் கோர்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஆந்திரா ஃபேக்கல்ட்டி போகும்போது ஃபஸ்ட் டீச் பண்ணும்போது அட்ராக்டிவாக தான் இருக்கும், ஆனால் ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம நிறைய இடத்துல லேக்கிங் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மணி ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ இது என்னன்னா இது மெயினான ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸோ கோட்டா ஃபேக்கல்ட்டியோ கேரளா எல்லா ஃபேக்கல்ட்டிஸாலையும் ரீட் பண்ண முடியாது. பட் எங்கள் ஸ்பைரோவில் வரும்போது ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெனக்கட்டணும். ஆக்சுவலாக லைக் ஒரு 5 டேஸ் வந்து டெமோ எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அதில் 90% அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வச்சு பண்ணால் மட்டும்தான் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறோம். ஆக்சுவலாக ஆமாம், நீட் எக்ஸாம் மாதிரி அதே OMR பேட்டர்னில் ஃபுல் குசின் பேப்பர் JEE மெயின் லெவலுக்கு அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அது அதை வச்சு அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் 5 டேஸ் எடுக்க வச்சு அவங்கள வந்து எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ண வச்சு எல்லா ஆஸ்பெக்டும் பார்க்கணும். நாலேஜ், சப்ஜெக்ட் வைஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, அவங்க ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுற மெத்தடு, வாய்ஸு, கம்யூனிகேஷன். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இன்றைக்கி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வெரி ஃபியூ ஃபேக்கல்ட்டிஸாக நீட்டுக்கு சில 1 or 2 இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க. நிறையா பேரண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ் இல்லை வந்து அவங்க வந்து அட்ராக்டிவாக வந்து அவங்க சொல்கிறாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஸ்கூலில் டீச் பண்ண ஃபேக்கல்ட்டிஸோட அவங்க நல்லா இருப்பாங்க ஆந்திரா ஃபேக்கல்ட்டிஸ். பட் அவங்களால வந்து, ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் இட் கோஸ் ஃபார் த ஃபேக்கல்ட்டி கூட. ஃபேக்கல்ட்டிஸ் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸே பண்ண முடியும். எங்கள் ஸ்பைரோ இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்குது, அலாங் வித் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டிஸுமே டெஸ்ட் எழுதுவாங்க.
ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஃபேக்கல்டிஸ் எவ்ரி வீக் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த சிலபஸ். இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் மட்டும் டெஸ்ட் எழுதி வச்சுட்டோம்னா ஃபேக்கல்டிஸும் வந்து சண்டே அந்த 3 ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து டெஸ்ட் எழுதும் போது இவங்களும் அந்த 3 ஹவர்ஸ் சேம் டைம் உட்காந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து டெஸ்ட் எழுதுவாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்கோம், 80% மேலே அவங்க வந்து வாரம் வாரம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு. இவங்க வந்து காம்படிட்டிவ் எனஃபாக இருந்தாங்கன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களால வந்து அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். நூக் அண்ட் கார்னர் இல்லை, ஸோ லைக் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது ஏன்னா எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் நியூமரிக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஸ்பைரோவில் வந்து இந்த மாதிரி ஃபேக்கல்டிஸோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு வி ஆர் ரெடி டு கிவ் டெமோ எனி டைம் யூ கேன் அப்ரோச் அவர் ஃபேக்கல்டிஸ். ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து டெமோ நீங்கள் பார்த்துட்டு கூட அவங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயினான ஃபேக்டர் ஃபேக்கல்டிஸ் நல்லா அமைஞ்சால் அவனோட 60% பர்டன் வந்து இதுலேயே சால்வ் ஆகிடும். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டான் பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்கள் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் வணக்கம், சங்கரங்கோவில் பட்டமுத்து. வணக்கம் சார், சார் இருக்காரு, கேட்கலாம் க்வெஸ்சன். ஓகே சார். ஐயா காலை வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் சொல்லுங்க. தம்பி பையன் நீட் வந்து 458 சார். ஓகேங்க, வெரி குட்ங்க, நல்ல மார்க், வாழ்த்துக்கள். பிசி சார். ஓகே சார். கவர்மெண்ட் கோட்டா வாய்ப்பு? கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பா கிடைக்கும் சார், 458 கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் காலர் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சேல்ஸ்மேன் பேசுறேன். ஹலோ. வணக்கம் சார், கேக்கலாம் உங்க க்வெஸ்சன், யாருக்காக கேக்குறீங்க? கேக்கலாம் சார், இருக்காரு கேள். சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. 148 எடுத்துருக்கா, வாய்ப்புகள் உண்டுங்களா? இல்லைங்க, 148 வாய்ப்புகளே இல்லை. நான் போன ஷோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு மேலே 900 பேர் எடுத்திருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். 400 மார்க்குக்கு மேலே ஆல்மோஸ்ட் வந்து 5600 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 300 மார்க்கு மேலே 16000 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம சீட்டே மொத்தமே ப்ரைவேட்டு டீம்டு கவர்மெண்ட் எல்லா சேர்த்தையும் மொத்தமே 5500 சீட்டு. கவர்மெண்ட் காலேஜ் வரும்போது மொத்தம் 3000 சீட்டு. அப்போ 400 மார்க் மேலே இருக்கிறவங்க தான் கிடைக்கும். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் ஒரு 350-360 வரைக்கும் கிடைக்கும். அதனால் டெஃபினட்டாக 140 மார்க் வந்து வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார், ஆக்சுவலி நீங்கள் அதுக்கு முன்னாடி ஃபேக்கல்ட்டி பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் அந்த ஃபேக்கல்ட்டிஸே வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரேன்னு சொன்னீங்க. அதாவது தே ஹேவ் டு பி ஓவர் குவாலிஃபைட்னு அவங்க வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. இப்போ பேரண்ட்ஸு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நீட் இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க சப்ஜெக்டிவ் அதாவது வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதிட்டு வந்தாங்க. 12th வரும்போது காம்படிட்டிவ் மாடல், இப்போ மாடலே புதுசு அவங்களுக்கு. மாடலே புதுசாக இருக்கும்போது இது வரைக்குமே அவங்க வந்து எல்லாமே மக்கப் மெத்தட் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணாங்க. இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் புரியுற மாதிரி எடுத்தாவே அட்ராக்டிவாக தான் இருக்கும். அந்த புரியுற மாதிரி எடுக்கிறதே போதுமானதானா? போதுமானது இல்லை. மோர் சப்ஜெக்ட் இன்டெப் நாலேஜ் இருக்கணும், நியூமரிக் அப்ரோச் தெரியணும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்க வைக்கணும், அந்த கான்செப்டை உணர வைக்கணும். அந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸால் தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு அன்அவேர்னஸ் பேரண்ட்ஸ் அன்அவேர்னஸ்னால அவங்க நிறைய இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த அப்போ என்ன எழுதுனா 1 இயர் ஸ்பெண்ட் பண்ண பிறகு அவங்க வந்து என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அன்னைக்கு ரியலைஸ் ஆகிறாங்க. அவங்க மறுபடியும் ரீரிப்பீட்டர் ரெண்டு செகண்ட் டைம் ரிப்பீட்டர் இல்லை அவங்க கோலையே மறந்துட்டு வேறு ஏதாவது போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஃபேக்கல்ட்டிஸை வந்து தெரிஞ்சு தான் அவங்க செலக்ட் பண்ணணும். ஃபேக்கல்ட்டிஸை போய் மீட் பண்ணணும், ஃபேக்கல்ட்டிஸோட டெமோ கேட்கலாம் தாராளமாக. ஸ்பைரோஸ் இன்ஸ்டியூட் வேறு எந்த எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு டெமோ கொடுக்குறான்னு தெரியல, பட் ஸ்பைரோஸ் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக நாங்கள் டெமோ கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து வித்தவுட் நீங்கள் எந்த அட்மிஷன் என்ரோல் பண்ணாமல் டெமோ எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. வாவ் சூப்பர். ஸோ நேர்களே சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஐ டோன்ட் நோ எத்தனை இன்ஸ்டியூஷன் வந்து இதை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் சொன்ன மாதிரி ஃபேக்கல்ட்டிஸோட ஒரு டெமோவே நம்மளுக்காக கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா ஐ திங்க் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? இருக்கும் வீக்கெண்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதோடு சேர்ந்து அந்த எக்ஸாம் எழுதும்போது எங்கள் ஃபேக்கல்ட்டிஸுமே சேம் க்வெஸ்சன் பேப்பர் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதிட்டு அதில் அவங்க 80% பர்ஃபார்ம் பண்ணணும். இஃப் தே வாண்ட் டு கண்டினியூ
டு தட் தான். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சாதான் ஸ்டூடெண்ட்ஸை பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஒரு எல்லா கான்செப்டும் இவங்க தரவா இருந்தாங்கன்னா அவங்க டீச் பண்ணும் போது அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பைரோல பண்றதுனால மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதும் போது இன்ஃபேக்ட் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஒரு டென்ஷன் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ அடுத்த கால் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கமா, சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? பண்ணிக்கலாமா? கிளாஸஸ் வந்து ஜூலை 10-11 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி அட்மிஷன் ஃபில் ஆகிட்டு தான் இருக்கு. 200 பேர் வந்து தமிழ் மீடியம் ஆல்ரெடி அட்மிஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நாமக்கல்ல. ஓகே சார். ஸோ சார், நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் ஃபேக்கல்ட்டி பற்றி பேசினோம். வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது சார்? லைக், கண்டிப்பாக ஒன்று ஃபேக்கல்ட்டிஸ் சொன்ன மாதிரி வந்து ஒரு நீட்டுக்கு டீச் பண்ணக்கூடிய குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டியாக தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது டெஸ்ட் எக்ஸாம். நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நியர் அபவுட் +1 +2 ரெண்டு சிலபஸும் சேர்ந்தது. 120 சாப்டர்ஸ். சாப்டருக்கு வந்து 4 கான்செப்ட் ஆவரேஜாக இருக்குது. 4 and 5 கான்செப்ட், வேறு 480-500 கான்செப்ட் இருக்குது மொத்தமாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில். 500 கான்செப்ட்லேயும் 3 லெவலில் குவஸ்டின் வரும், ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட். 1500 லெவலில் குவஸ்டின்ஸ் வரும். 1500 லெவல்ஸ்லேயும் வந்து டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ், ஒரு கான்செப்டுக்கு என்ன மாதிரியான டைப் ஆஃப் குவஸ்டின்ஸ் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். மேன் டு மேன் கம்பாரிசன், வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்பாரிசன், அதுக்கு அசஸ்மெண்ட் டைப், டேபிளர் காலம், ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 4 to 5 டைப் பாசிபிள் டைப் அந்த அந்த கான்செப்ட்லேருந்து அது ஈஸி எடுக்கலாம், மாடரேட்டில் எடுக்கலாம், டிஃபிகல்ட் எடுக்கலாம். ஸோ 1500 லெவல் இன்ட்டு 4 டைப், 6000 டைப். இந்த 6000 டைப் தரப்பாக இருந்தால் தான் அந்த 180 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாச்சலாம். அப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய இன்ஸ்டியூட்டில் ஃபீலிங் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, எங்களுக்கு ரிசல்ட் வருது, மார்க் வருது அப்படின்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட். இப்போ எல்லா ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து என்றைக்கு வந்து எக்ஸாம் ஒரு இன்ஸ்டியூட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து தே கேன் சோர்ஸ் ஃப்ரம் அதர் சோர்ஸ், ஏதாவது ஒரு பப்ளிஸிலிருந்தோ ஒரு இன்டர்நெட்லேருந்தோ எடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிறதுல வந்து இட்ஸ் நாட் ஏ ரைட் வே. அந்த ஃபேக்கல்ட்டிஸை எந்த ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், ஒரு காம்படிட்டிவ் ஃபார்மேட்டில் எழுத தெரியணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 98% ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 98% ஆஃப் ஃபேக்கல்டிஸ் ஹூஸ் டீச்சிங் தமிழ்நாடு அவங்க காம்படிட்டிவ் கிடையாது. ஸோ வந்து அவங்களால வந்து ஸ்டூடெண்ட் ஒரு நீட் ஃபார்மேட்டில் வந்து கொஸ்டின் எழுத சொன்னால் ஒரு 98% ஆஃப் ஃபேக்கல்டிஸ் இன் தமிழ்நாடு நீட்டுக்கு டீச் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ்னால் அவங்களால கொஸ்டின் எழுத முடியாது. எழுதுன கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேணால் வைக்க முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸையே ஃபார்ம் பண்ண வைக்கவே தெரியாத ஒரு ஃபேக்கல்டிஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி திங்க் பண்ண வைக்க முடியும்? ஸோ இது வந்து ரிவர்ஸ் மெத்தடில் போகிறோம். எப்படின்னா கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படி இல்லை, அந்த கொஸ்டின் எங்கேருந்து வரும், அந்த கான்செப்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படிலாம் கேட்கலாம், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி அந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செக் பண்ணணும். அந்த கொஸ்டின்ஸில் அந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீட் நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா. நம்ம சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் வைப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் வரும், பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம பையன் 400 ஃபைனலாக வர சீட்டு கிடச்சிருன்ட்டு. ஃபைனல் ரிசல்ட் வரும்போது 180 மார்க் எடுத்திருப்பார். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஹியூஜாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல்லேருந்து டில் த எக்ஸாம் வரைக்கும் ஸ்டாண்டர்டை வந்து நேஷனல் நீட் ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஏதோ ஜஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கும் அந்த பேரண்ட்ஸை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து பழைய கொஸ்டின்ஸ் கொஸ்டின் பேங்க்லேருந்து எடுத்து ரன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் அகெயின் போர்டு எக்ஸாம் மாதிரி தான் போகும், கொஸ்டின்ஸை மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் அந்த கொஸ்டின். ஸோ அப்படி இல்லாமல் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம், என்ன டைப்பில் வேணாலும் வரலாம், என்ன லெவலில் வேணாலும் வரலாம், என்ன மெத்தடில் வேணாலும் வரலாம், எப்படி வந்தாலும் அந்த கொஸ்டின்ஸை அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது எந்த டைப் கீழே வருது, என்ன லெவலில் வருது, எந்த கான்செப்டில் இருந்து வருது, எந்த சாப்டரில் வந்து ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து அதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீட்டில் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். இது வந்து அவ்வளோ இன்டெப்த் ஃபேக்டர் இருக்குது, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. எங்கள் ஸ்பைரோவில் இருக்கிற எல்லா ஃபேக்கல்டிஸுமே எங்களோட ஓன் கொஸ்டின்ஸ் எவ்ரி வீக் தே வில் ரைட் த கொஸ்டின் ஆன் தர் ஓன் ஆக்சுவலி. அந்த மாதிரி எழுதி அதில் வந்து ஒரு 4-7 டீம் இருக்கும், அந்த டீமுக்கு வந்து கொடுத்து அதுலேருந்து சஃபுல் பண்ணி எந்த கொஸ்டின் நீட் எக்ஸாம் ஃபைனலாக எப்படி எக்ஸாம் வருதோ அந்த மாதிரி எந்த கொஸ்டின் பேப்பர் வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு செட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேலேருந்து டில் லாஸ்ட் டேட் அந்த சேம் நீட் எக்ஸாம் எப்படி வந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்குதோ அதே ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணுறதுனால அது ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டு வந்து நீட் ஸ்டாண்டர்டுக்கு நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக பாசிபிள் நல்லா இருக்கு. ஸோ நேர்களே வந்து சார் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும், பட் ஐ திங்க் சாரோட எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம்
ஃபேக்கல்ட்டிக்கே வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஐ திங்க் அவங்களே ஒரு க்வெஸ்சன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது முன்னாடி அவங்க தே ஷுட் நோ வாட் தே டூயிங் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சார் அவங்க அகாடமி மூலமா நம்ம சொல்லியிருக்காருன்னா பேரண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு தான் மெயினாக, பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு பயத்தோடய இருப்பீங்க நம்ம குழந்தைங்க இந்த அகாடமி போனாலும் சரி இல்லை ஜென்ரலாக ஒரு நீட் இன்ஸ்டியூஷன் போனால் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது அவங்களுக்கு. இது ஜஸ்ட் நீட்டில் அவங்க மார்க் தான் பார்க்குறாங்க, பட் அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு எங்கிட்ட இப்போ 10 set of ஃபேக்கல்டிஸ் இருக்குன்னா ஒரே கான்செப்ட் 10 set ஆஃப் ஃபேக்கல்டிஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனலாக எங்களோட ஃபைனல் டீம் ரிசர்ச் டீம் வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸை பிக்கப் பண்ணி ஃபைனல் எக்ஸாம்ல ரிலீஸ் பண்ணுவோம் வர வாரம். அது எல்லாமே ஸ்டாண்டர்டில் இருக்கணும், அந்த ரேஷியோ எவ்வளோ இருக்கும், ஈஸி லெவலில் கொஸ்டின் இருக்கணும், மாடரேட் லெவலில் இருக்கணும், ப்ளூ பிரிண்ட் இருக்கும், டிஃபிகல்ட் லெவலில் இருக்கணும், இந்த கான்செப்ட் எவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கணும், இவ்வளோ தியரி இருக்கணும். ஒவ்வொரு வாரம் நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் ஃபைனல் நீட் ஸ்டாண்டர்டில் எப்படி வருமோ அந்த ஈக்குவலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் ஃபைனலாக போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே ஓசம் சார், அடுத்த கால் யாரும் பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேம். ஹாய் மா, சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நான் தர்மபுரியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் என்னம்மா? மேம் சஞ்சனா. ஆ சொல்லுங்கள், கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஹலோ சார். எஸ் மா, குட் மார்னிங் மா, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். சார் நான் வந்து 364 வச்சிருக்கேன் சார். நான் வந்து எஸ்சி கேட்டகிரிங்க சார். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா சார்? எந்த சைட் கிடைக்கும் சார்? எங்க கிடைக்கும் சொல்ல முடியாதுமா, பட் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு, 100% கிடைக்கும். வாழ்த்துக்கள். 350 மேல இந்த வருஷம் எஸ்சி எஸ்டி கிடைக்குமா சார்? கண்டிப்பா. ஓகே சார். ஓகேமா. ஓகே ஸோ நேர்களே வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஐ திங்க் இந்த ஸ்பைரோ ஐ மீன் நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பற்றி வில் சி த கிளிப்பிங் சார். ஸோ 600 மேலே வந்து ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 500 மேலே ஒரு 85-90 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க, 400 மேலே ஒரு 220 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிப்பீட்டர்ஸ் 1 year கோர்ஸ் படித்தது எங்களுக்கு நாமக்கல்ல வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ், சென்னையில் 250 ஸ்டூடெண்ட்ஸ், 450 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நேரப்போ ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் அபோ வந்து இந்த வருஷம் 400 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணி இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போகிறாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் ஹையஸ்ட் கன்வர்ஷன் தமிழ்நாடு. ஸோ என்டையர் தமிழ்நாட்டில் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக, அதாவது மேபி தி தேர்ட் பிளேஸ் ஸ்பைரோ 3rd இடத்துல இருக்கும். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து எம்பிபிஎஸ் போகிறது கவர்மெண்ட் காலேஜில் 2rd இல்லை 3rd இடத்துல இருக்கலாம், பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் படித்ததில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் காலேஜில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ மேதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆக்சுவலாக சூப்பர் சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த சிலபஸ் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ இதுக்கு வந்து நீட் அதாவது அந்த புக்ஸ் தவிர வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸோ ரெஃபரல் புக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா ஃபார் த ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ரெஃபரல் புக் மாதிரி இருக்குது? இப்போது அது வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வேணும். நான் வீட்லேயே உட்காந்து படிக்கிறேன், புக்கை தாண்டி இன்டர்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் பல புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதுலாம். இங்கே இங்கே ஸ்பைரோவுக்கு வரும்போது எல்லாமே வித்தின் த ஒன் சிங்கிள் ரூஃப்லேயே எல்லாமே உனக்கு கிடைக்கும். நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. நோட்ஸ் மெயினாக வந்து ரெண்டு தான் நாங்கள் கொடுக்க, NCERT புக் அதுதான் சிலபஸ், ரெண்டாவது ஸ்பைரோவோட எங்களோட கரிக்குலம் புக்ஸ் ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வாங்கி படிக்கணும் இதை வாங்கி படிக்கணும்னா எதுவுமே தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான பேலன்ஸ் மத்தியில் எல்லாம் எக்ஸலண்ட்டான புக்ஸ்லேருந்தும் ரெஃபரன்ஸ் எடுத்து எங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க நோட்ஸாகவே கொடுத்துருவாங்க. மோர் தென் NCERT புக், மோர் தென் லைக் எங்கள் டெக்ஸ்ட் புக்கை விட எங்கள் ஃபேக்கல்ட்டியோட நோட்ஸ் சச் அ வேல்யூபுல். அவங்களை எல்லாமே கவர் பண்ணிடும், அதாவது அதில் வந்து 100% கவரேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீட்டை தாண்டியும் இருக்கும், ஸோ அதில் NCERTல மிஸ் ஆன கான்செப்ட் இருக்கும், அதுலேயே ப்ராப்ளம் ஒர்க் அவுட் இருக்கும், எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதுவுமே அவங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நோட்ஸ் பண்ண ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். ஸோ நீங்கள் சொல்றதை பார்த்தா சார் ஐ திங்க் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அகாடமி உள்ள எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் டு ஃபேக்கல்ட்டி டு புக்ஸாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், த வே யூர் டேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐ திங்க் மற்ற இன்ஸ்டியூஷனோட நீங்கள் சொல்லும் போது தான் நிறைய விஷயம் தெரியுது சார். இது எவ்வளோ பேருக்கு அவேர்னஸ் தெரியும் தெரியல, பட் ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம்னால ஐ திங்க் நிறைய அவேர்னஸ் பேரண்ட்ஸ் வரணும். இன்னும் ஆக்சுவலாக தமிழ்நாடு பேரண்ட்ஸ் நிறைய அவேர்னஸ் வந்துருக்கு, இன்னும் போக போக நிறைய அவேர்னஸ் வரணும். இன்னுமே இன்னும் வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக வந்து அவங்க அவேர்னஸ் வரணும் சார். அடுத்த காலர். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார், பேர் என்ன சார் சொல்லுங்க? என் பேர் புவனேஸ்வரன் மேடம். ஆ கேட்கலாம் சார், குவெஸ்டன் யாருக்கா கேட்குறீங்க? கொஞ்சம் ரொம்ப அதிகம் ரிப்பீட்டர்ஸ் வந்து ஏகப்பட்டு போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நியர் அபவுட் 16,000 ஸ்டூடெண்ட் 300 மேலே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 6,000 பேர் 400 மேலே இது பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 600 சீட்டு தான், 550 600 சீட்டு தான் எம்பிசிக்கு வரும். பட் அதில் எத்தனை பேர் 400 மேலே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ரேங்க் லிஸ்ட் வந்தபோது தான் தெரியும். பட் வாய்ப்புகள் வந்து 50-50 தான் சார், முழுசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சார் சார் முன்னாடியே வந்து இந்த ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு 2019. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு, பிகாஸ் அவங்க எவ்வளோ குவாலிஃபைடாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்ட்ரீம் லைனில் கொண்டு போக முடியும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ இதையே தாண்டி வந்து இப்போ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா சார், என்ன ஃபார்மாலிட்டிஸ் லைக் அட்மிஷன் வந்து ஜென்ரலாக வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், எல்லா இன்ஸ்டியூஷனுமே இருக்கும். உங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் அட்மிஷன்? மோஸ்ட் வி அபவுட் டு க்ளோஸ் த அட்மிஷன்ஸ். எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து ஃபுல்லாக அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ லைக் வெரி ஃபியூ சீட்ஸ், ரியலி வெரி ஃபியூ சீட்ஸ். ஏன்னா வந்து வி டோன்ட் வாண்ட் டு டேக் நியூ. இந்த வருஷம் எப்படி வந்து வி ரீட்டைன் த பொசிஷன் நம்பர் ஒன் இன் நம்பர் ஆஃப் கன்வர்ஷனோ, அதே மாதிரி வி வாண்ட் டு ரீட்டைன் த சேம் பொசிஷன் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது டில் சண்டே பேஸ் ஆன் த நீட் மார்க் வச்சு எடுக்கிறோம், அது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். மண்டேக்கு அப்புறம் வர பேரண்ட்ஸுக்கு இனிபடி வாண்ட் டு, ஏன்னா வந்து ஒரு 30-40 சீட்ஸ் தான் வந்து இன்னும் ஹோல்டு வச்சுருக்கோம். வேறு எக்ஸ்பெக்டிங் நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு சேசட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஸ்பைரோ அகாடமி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அந்த எக்ஸாம் எழுதலாம், டெய்லியுமே அது நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கூட ஸ்கோர் பண்ணால் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஒரு பர்டிகுலர் 60% பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அட்மிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எனி பேரண்ட் தே வாண்ட் டு அப்ரோச் ஸ்பைரோ பிஃபோர் இந்த மண்டேலேருந்து அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி பேஸ்ட் ஆன் நீட் மார்க் வச்சு நாங்கள் வந்து ஸ்பைரோவில் அட்மிஷன் எடுக்கணும்னா டுடே அண்ட் டுமாரோ இஸ் த லாஸ்ட் டேட். இன்றைக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. மண்டேக்கு அப்புறம் அந்த 30-40 சீட்ஸை வந்து டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ஃபில் வித் சாசெட் எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ சாசெட்னும் போது அதை ஆன்லைனில் வந்து இல்லை, எங்களோட எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து அட்மிஷன் எடுக்கிறதுக்கான அட்மிஷன் டெஸ்ட் ஸ்பைரோ அகாடமி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இட்ஸ் ஆஃப்லைன் எக்ஸாம் தான், பென் பேப்பர் பேஸ் தான். டைரெக்டாக எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 650 ரூபீஸ் ஆகும் அப்ளிகேஷனு. டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட் டு ரைட்னா என்னைக்கு வேணாலும் அவங்க டைரெக்டாக வந்து மண்டே டு சண்டே ஆல்ரெடி தி கேன் ரைட் த எக்ஸாம். ஸோ எனக்கு டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பே பண்ணிவிட்டு டேரக்ட்லி டிக்கன் இமீடியட்டாக ரிசல்ட் வில் பி டிக்ளேர்ட் ஆஃப்டர் எக்ஸாம் வித் இன் 1 hour டிக்ளேர் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி வி ஆர் கோயிங் டு டேக் அட்மிஷன் ஃப்ரம் மண்டே. ஸோ டுடே அண்ட் லாஸ்ட் டுடே அண்ட் டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே ஃபார் வித்தவுட் ரைட்டிங் த சேசட் எக்ஸாம். பேஸ்ட் ஆன் த நீட் மார்க் வந்து அவங்க அட்மிஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நீட் மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்பைரோஸ் ப்ரொவைடிங் சம் ஸ்காலர்ஷிப். லைக் இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பிட்வீன் டோட்டல் ஃபீஸில் இருந்து இஃப் தே ஸ்கோர் நீட் 2019 மார்க் பிட்வீன் 300 to 350 இருந்தால் 10% ஸ்காலர்ஷிப் தான் டியூஷன் ஃபீஸ். 350 to 400 இருந்தால் 20%, 400 to 425 இருந்தால் 30%, 425 to 450 லைக் இது 450 500 வரைக்கும் தான் 60% ஃப்ரம் த டோட்டல் டியூஷன் ஃபீஸ். அவங்க ஃபஸ்ட் டைம் நீட் எழுதி மார்க் எடுத்து சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாவது டைம் வேணும்னா அப் டு 10% ஆரம்பிச்சு டில் 60% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் சொல்லுவேன்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் ஸ்பைரோ ரெடி டு சப்போர்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெடி டு கிவ் எ ஒண்டர்ஃபுல் ஸ்காலர்ஷிப். அதில் வந்து ஒரு 100 சீட்டை வந்து நாங்கள் அலாட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70 சீட்டு இருக்குது, இன்னும் 30 சீட்டு இருக்குது. அதே வந்து யாராவது வசதி இல்லாத மாணவர்கள், கிராமப்புற ஏழை மாணவர்கள், தமிழ் மீடியம் மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள்லாம் அதுக்கும் ஸ்பைரோ உடனே அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் பேஸ் ஆன் 10th, 12th நீட் 2019 மார்க் பண்ணி அட்மிஷன் கொடுக்க விரும்புகிறோம். ஸோ சீட் கண்டிப்பாக ஸ்பைரோவில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா நாங்கள் வந்து வி வாண்ட் டு, ஏன்னா இந்த 300 பேர் எடுக்கிறோன்னா கூட அந்த 300 பேரில் ஒரு 280 பேர் டாக்டர் ஆக்கணுங்கிற நோக்கம் தான். ஸோ அதனால் வந்து டுடே அண்ட் டுமாரோ இஸ் லாஸ்ட் டே வித்தவுட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அந்த 30 சீட்ஸ்க்கு எழுதணும்னா தி கன் ட்ரை த எக்ஸாம் ஆக்சுவலாக. ஆல் தி பெஸ்ட் சார். ஏன்னா ஐ டோன்ட் நோ எத்தனை இன்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் கொடுக்குறான்னு தெரியாது. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ரொம்பவே மார்க்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் சில வசதி காரணமாக இல்லை, அதுக்கு 100 சீட் அதுக்குன்னு அலாட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் ஒரு 70 சீட் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு, ஒரு 30 சீட் இருக்கு. ஆமாம். ஸோ மொத்தமே வந்து இதில் ஸ்காலர்ஷிப் பேஸ்டு ஏழை மாணவர்கள் 30 சீட்டும், மற்ற எல்லாம் காமனாக ஒரு 30 சீட்டு தான், 60 சீட்டு தான் இப்போ ஸ்பைரோவில் அவைலபிள் இருக்குது மொத்தமாக இந்த வருஷம். ஸோ அதுக்கு வந்து டெஸ்ட் எழுதாமல் இந்த லாஸ்ட் 2 days மண்டேக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் எழுதுனா ஒரு தின்மேக்கும் எனஸ்டேக்கும் ஃபில் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஆசம் சார். ஸோ ஆல் த குட்டீஸ் டோன்ட் லூஸ் ஹோப், ஏன்னா ஹோப் விட்டுறாதீங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி ஸ்பைரோ அகாடமி, நான் சொன்ன அந்த ஃபார்மாலிட்டிஸ் நிறைய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பல விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி வந்து அட்மிஷன் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ டூ ரஷ் டு ஸ்பைரோ அகாடமி அண்ட் டூ ஜாயின் தி. ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்துங்க, ஜெயலட்சுமிங்க. ஆ சொல்லுங்க மேம், யாருக்காக க்வெஸ்சன் கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். கேக்கலாம் மேம், சார் இருக்காரு, கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பொண்ணு இப்ப 12th படிக்கிறாங்க சார். சரிங்கம்மா.
பயோ இது எடுத்திருக்காங்க சார், நீட் எடுத்திருக்காங்க. அதான் 11th 12th வித் நீட்டோட தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேமா. இப்போ வந்து நாங்க வந்து பிஎஸ்சிங்க சார். ஓகேமா. கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் எடுக்கலாங்க சார்? இந்த வருஷமே 460-470 கிட்ட வந்துருச்சுமா, 450 மேல வந்துருச்சு பிஎஸ்சிக்கு. நெக்ஸ்ட் இயர்லாம் 500 மார்க் மேல இருந்தால் தான் அவங்க இப்பயும் மென்டலாக அவங்க 500 மார்க் மேலே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன் 500 மார்க்? நீங்கள் 720 எய்ம் பண்ண வைங்க, அட்லீஸ்ட் தே வில் ட்ரை டு லேண்ட் 720. ஆமாம், 600 மார்க் மேலே எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சீட்டு, நீங்கள் 500 மார்க் மேலே எடுத்தால் சீட்டு கிடைக்கும். பட் அவங்க 600 மார்க் மேலே ட்ரை பண்ண வைங்க, டெஃபினட்டாக வந்து பாசிபிள் கிடைக்கும், அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், நம்பர் கிடைக்கும். தேங்க் யூ சார். அடுத்த கால். ஹலோ. ஹலோ. ஆ சொல்லுங்க சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். அவங்க பேர் என்ன சார்? விஷ்ணு. ஆ விஷ்ணு, கேட்கலாம் சார் இருக்கார், கேளுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க சார். இல்ல சார், நான் வந்து ஓசி கேட்டகரி சார். ஓகேங்க. 460 எடுத்திருக்கேன் நீட்ல. கொஞ்சம் சிரமம் தான் விஷ்ணு. ஸோ நீங்க ரிப்பீட்டரா, ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். வெரி குட், வண்டர்ஃபுல் ஸ்கோர், ரியலி ஃபர்ஸ்ட் டைம். 460 ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் சான்ஸ் வந்து ஒரு 20% தான் இருக்குது. ஏன்னா ஓசி 900 மேலேயே, 600 மேலேயே 900 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஓசிக்கு சீட்டே வந்து அரௌண்டு 600 சீட்ஸ் தான் வரும். வாய்ப்புகள் பார்டரில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேர் தான். மேபி செகண்ட் கவுன்சில் வாய்ப்பு இருக்கணும், பட் வாய்ப்புகள் மிக மிக குறைவு விஷயம் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் ரிப்பீட் பண்ணாங்கன்னா அவங்களால அடுத்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் நம்ம கொண்டு வரலாம் ஆக்சுவலாக. ஸோ விஷ்ணு, டோன்ட் லூஸ் ஹோப், கீப் ட்ரைங். ஸோ அடுத்த கால் பார்க்கலாம் சார். ஹலோ. 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 ஆ சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க மேடம். ஆ உங்க பேர் என்ன சார்? என் பேர் சம்பத் குமார்ங்க. ஆ கேக்கலாம், க்வெஸ்சன் கேக்கலாம் சார் இருக்கார், கேளுங்க. என் பொண்ணுக்கா நான் கேக்குறேங்க. சொல்லுங்க. ஐயா என் பொண்ணு 452 நீட்ல. ஓகேங்க. எம்பிசி கோட்டாங்க, கிடைக்குங்களா? 100% கிடைக்கும். 100% சீட் கிடைக்கும். 458 100% எம்பிசி கண்டிப்பா கிடைக்கும. 400 மேலே எம்பிசி கிடைக்கும் தோஸ் ஆக்சுவலா. ஹலோ. ஹலோ. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் உங்கள் இதில் அதையும் தாண்டி என்ன சார் வேற என்ன ஃபார்மாலிட்டிஸ் உங்கள் கோச்சிங் சென்டரில் இருக்கு? கிளாஸஸ் ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஸோ நான் லாஸ்ட் 3 ப்ரோக்ராம் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறதுனா, தர் இஸ் இன் 2 நீட் எக்ஸாம் ஃபார் அர் கம்மிங் இயர். NTA ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க நீட் 2019. ஸோ 2020 ரெண்டு நீட் எக்ஸாம். இப்போ மெயினாக நீட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் சீட் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு போகுது. ப்ளஸ் டூ முடிச்சு 1 இயர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அப்போ ரிப்பீட்டருக்கு போகும்போது ரிப்பீட்டர் ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ஸ் மொத்தம் வந்து ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி பிசிஎம் 3 தடவை எழுதலாம், எஸ்சி எஸ்டி 5 தடவை எழுதலாம். இந்த 3 ஆப்ஷனை அவங்க வந்து வித்தின் த இயர்க்குள்ளேயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ரிப்பீட் பண்ணும்போதே வந்து பிப்ரவரியில் ஒரு டைம், மேல ஒரு டைம், 2 டைம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் இம்மிடியட்டாக வந்து என்ன பண்ண முடியும்னா, நவம்பருக்குள்ளே போஸ்ட் முடிச்சுட்டு லைக் பிப்ரவரியில் வந்து அவங்க ஃபஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் எக்ஸாமில் அதை பர்ஃபார்ம் பண்ண முடியலனா, அகைன் தே கோ ஃபார் ரிவிஷன், தே வில் ட்ரை ஃபார் மே எக்ஸாம். இந்த ரெண்டு எக்ஸாமில் எது நல்ல மார்க் வருதோ அந்த எக்ஸாமை வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க ஃபைனல் கவுன்சிலிங்க்கு. இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து இப்போ ரீரிப்பீட்டர்ஸ், போன வருஷம் ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்டு மறுபடியும் எம்பிபிஎஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் இந்த வருஷம் வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன, இது வரைக்கும் 50 பேர் வந்திருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் வருவோம்னு எதிர்பார்க்குறோம். அப்போ 50 பேர் வந்திருக்காங்கன்னா அப்போ ஒரு வருஷம் ஆல்ரெடி ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி முடியல, ரெண்டாவது டைம் இப்போ போகிறாங்க ஆக்சுவலாக. அப்போ 2 வருஷம் வேஸ்ட் ஆகுது. பட் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரே வருஷத்தில் தே கேன் ட்ரை ஃபார் போத் 2 ஆப்ஷன்ஸ். அப்படி பண்ணணும்னா அந்த 2 ஆப்ஷனும் உங்கள் குழந்தைகள் இந்த வருஷமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ உடனே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இம்மிடியட்டாக வந்து நீங்கள் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நவம்பருக்குள்ளே போர்ஷன் முடித்தாங்க, ஜனவரி ஃபிப்ரவரியில் ரிவிஷன் முடிச்சு ஃபிப்ரவரியில் ஃபஸ்ட் எக்ஸாம் பண்ண முடியும். நிறையா பேரண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ் தெரியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்னுமே வந்து நாங்கள் பொறுமையாக பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து கவுன்சிலிங் பார்க்குறோம், எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் கொண்டு வந்து கிளாஸ்க்கு விட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து தேவல் அண்டர்கான் ஹெவி ப்ரெஷர், அவங்களால 2 எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் இந்த ஷோ மூலமாக அகைன் அகைன் டெல்லிங், நீங்கள் வந்து என்டிஏ வெப்சைட் போய் பாருங்கள், தேர் இஸ் டெஃபினட்லி தெர் இஸ் 2 எக்ஸாம் அப்கமிங் அகடமிக் இயர் ஃபார் நீட். நவம்பரில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், பிப்ரவரியில் ஃபஸ்ட் எக்ஸாம், இந்த வருஷத்துலேருந்து ஆஃப்லைன் எக்ஸாம், நாட் ஆன்லைன் எக்ஸாம், பென் பேப்பர் பேஸ்டு கிடையாது. இந்த லாஸ்ட் இயர் 2019 பென் பேப்பர் முடிஞ்சிருச்சு,
உங்களுக்கு இந்த வருஷம் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அதனால் பிப்ரவரி அண்ட் மே ரெண்டு எக்ஸாமுக்கும் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பைரோல் ஆல்ரெடி கிளாஸஸ் பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்கு. போர்ஷன் இந்த ஒருத்தின் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீக்கிரமாக குழந்தை கிளாஸில் விடுங்க. டெஃபினட்டாக உங்கள் குழந்தைய வந்து நெக்ஸ்ட் இயர் 2020 வந்து ஜூலையில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பார்க்கலாம். சார் எனக்கு ஒரு க்வெஸ்சன், இட் இஸ் மை பர்சனல் க்வெஸ்சன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ரேங்கிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ 12th மார்க்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு நீட்டா? NEET marks நீங்க அதோட ஐ மீன் கம்பேரிசன் இருக்கா? கம்பேரிசன் இல்ல, பட் சம் எலிஜிபிலிட்டி இருக்கு. பிளஸ் 2 ல வந்து இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இஸ் எலிஜிபிள் ஃபார் NEET MBBS கோர்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 50 மார்க் இருக்கணும் பிளஸ் 2 மார்க்ல. ஓகே. NEET ல எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 50 மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருக்கணும். OBC னு சொல்லக்கூடிய BC BCM MBC க்கு வந்து 45 மார்க்ஸ் இருக்கணும். SC ST க்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 35 மார்க்ஸ் இருக்கும். இது இருந்தா போதும், அட்லீஸ்ட் 50% இருந்தா போதும் உங்களுக்கு. ஓ, அதாவது 12th மார்க்ஸ்ல வந்து 50% ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருந்தா போதுமானது. ஓகே ஓகே ஃபைன். அடுத்த காலர். ஹலோ ஹலோ சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ 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 சொல்லுங்கம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? வாய்ப்புகள் இருக்குமா? 420-430 BCM கிடைக்கும், நம்பிக்கை விடாதீங்க. பட் நீங்க ரிப்பீட்டரா ஃபர்ஸ்ட் டைம் அம்மா? ஃபர்ஸ்ட் டைம் சார். வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடண்ட் 410 ரொம்ப எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கம்மா, ஜூலை 2nd வரைக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் பார்டரில் தான் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வாய்ப்புகள் 50-50 தான். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ ஐ மீன் காலேஜஸ் வந்து இப்போ எல்லாருமே அந்த நீட் எக்ஸாம்னால ஒன்று சில பேர் வந்து அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணுவாங்க, ஒன்று வந்து ப்ரைவேட் காலேஜ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் சார் கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸஸ் லைக் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன். லைக் கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் எய்ம்ஸ் ஆல் இண்டியா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஜிப்மர் பாண்டிச்சேரி, எய்ம்ஸோட ஃபீஸு வருஷத்துக்கு வந்து 36 ரூபா மெஸ் பில்லு, வருஷம் ஃபீஸ் 1500 ரூபா. நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் 23 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, வருஷம் ஃபீஸு 15,000, மொத்தமே 30,000 எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸும் ஐ மீன் ப்ரொஃபஸர்ஸுமே லைக் பார்த்தீங்கன்னா ஜம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஷண்ட், அதாவது அவங்க புக்கில் ஒரு 1500-1800 டிசீஸை வந்து படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அதனோட வந்து என்ன காரணத்தினால சிம்டம்ஸு டயக்னாசிஸ் எல்லாமே படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த 1500-1700 டிசீஸை வந்து அவன் புக்கில் படித்ததில் அவனுக்கு ஒரு 1200 டிசீஸாக வந்து டைரெக்டாக பார்த்துருப்பான். ஏன்னா வந்து அவ்வளோ பேஷண்ட்ஸும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இது வந்து ப்ரைவேட் காலேஜ்னு போகும்போது லிட்டில் டிஃபிகல்ட். அவன் அது ஏன்னா டிசீஸ் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது, ஒன்னொன்றையும் ஃபேக்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷனில் இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா அவ்வளோ இதை வந்து லைவாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. லேக்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் போகிறாங்க எவ்ரி இயர். ஆக்சுவலாக ஏன் சென்னை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா சென்னையில் க்ரௌட் அதிகம், சென்னையில் நீங்கள் என்னென்ன டிசீஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் கிளாசிஃபிகேஷனில் அங்கே லைவாக ஸ்டூடெண்ட் பார்க்க முடியும். அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட் லைக் ஸ்பெண்டிங் ஹியூஜ் மணி, ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்கும்போது அதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் மோர் பெட்டர் தன் ப்ரைவேட் காலேஜ். ஆசம் சார். ஸோ சார் இன்றைக்கி நிறைய விஷயம் உங்கள் கூட பேசி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ 2019 அந்த ரிசல்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம் சார். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் 2019 மார்க் பேஸ் பண்ணி தட் வி ஆர் ப்ரொவைடிங் குட் ஸ்காலர்ஷிப். 300 மார்க் மேலே எடுத்து சொல்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதை ரெஸ்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக லைக் 300-350 10%, 350-420% 400-425 30%, 25-425-450 டில் 60% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த 2 நம்பர் கால் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் அட்மிஷன் பேஸ்ட் ஆன் நீட் 2019 மார்க். மண்டேவிலிருந்து ஸ்பைரோ இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஒன் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன்ஸ். ஒன்லி 30 seats தான் இருக்குது, அதுவுமே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்கில் ஃபில் ஆகும் நினைக்கிறோம். ஸோ எனி பேரண்ட்ஸ் ரியலாக தே வாண்ட் டு பிகம் MBBS ஃபார் நெக்ஸ்ட் அகடமிக் இயர் ஸ்பைரோ மூலமாக போகணும்னு நினச்சாங்கன்னா டுடே அண்ட் டுமாரோ இது லாஸ்ட் டேட். ஆக்சுவலாக ஓகே ஃபைன். ஸோ திஸ் கோஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ், பிகாஸ் வந்து நீங்கள் தான் வந்து அந்த கனவோடு இருப்பீங்க, தான் குழந்தைங்க நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி இன்ஸ்டியூஷன் தான் நாங்கள் இன்றைக்கி அதை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் சார் வந்து ஸ்பைரோ அகாடமிலேருந்து வந்திருக்காரு. ஸோ நிறைய தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 சொல்லுங்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? மேடம் நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேடம், என் பையனுக்காக கேட்கணும். கேட்கலாம் சார் இருக்காரு, கேளுங்க. என் பையன் சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள்
சார், என் பையன் 450 வாங்கியிருக்காங்க சார், பிசி கேட்டகரி. எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? வாய்ப்புகள் இருக்குமா? பாரில் வாய்ப்புகள் இருக்கு. 40-50 கட் ஆஃப். ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஜூலை செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் கொஞ்சம் பாரில் இருக்குமா ஆக்சுவலாக உங்களுக்கு? ஓகே சார். சார், இப்போ ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி என்ன இருக்குது சார் வேறு எதாவது? ஷெட்யூலிங் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஃபேக்கல்டிஸ் ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபேக்கல்டிஸ் காரணம். ரெண்டாவது, அந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதை பற்றி பேசணும். மூணாவது, ஷெட்யூலிங். இட்ஸ் மோர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் லைக் ஒரு ஸ்டூடெண்டோட சக்ஸஸ்க்கு. இப்போ ஸ்கொயரில் 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, டில் நைட் 10:30 வரைக்கும் போகுது. அவனுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு கான்செப்டும் சேர்த்து தான் ஃபைனலாக வந்து 365 டேஸ் எழுதுறான். லைக் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை டீச் பண்ணணும். அதுக்கு அவனை மைண்டு மார்னிங் 6:00 ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபிசிக்ஸ் கொடுப்போம் எடுத்துக்கும். 6-8:00 ரெண்டு பீரியட் போகும். 8:00 பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஒரு 1 ஹவர் பிரேக் இருக்கும். 9:00 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 9-11, 11-11:30 பிரேக்கு. ஒவ்வொரு பீரியடுக்கு நடுவுலையுமே அவங்களுக்கு பிரேக் இருக்கும்போது அவங்க மைண்டு என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கண்டினியூஸாக 4 பீரியட் கிளாஸ் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பீரியட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கவனிப்பான், ரெண்டாவது பீரியட்ல வந்து ஓரளவுக்கு அவரேஜாக, 4வது பீரியட்ல தூங்கிடுவான். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பைரில் எல்லாமே ஷெட்யூலிங் ஈக்குவலாக இருக்கும். லைக் ஆஃப்டர்நூன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-3 o'clock, அது கொஞ்சம் மந்தமான டைம். அந்த டைம் வந்து அவங்களுக்கு லஞ்ச் கம் ஸ்லீப் ஓவர், அப்போ தூங்கலாம், கம்பல்சரி தூங்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் அவர் கொடுத்துட்றோம். 3 o'clock அப்புறம் 3-5 ஸ்டடி அவர் ஃபேக்கல்டிஸ் ப்ரெசன்ஸோடு நடக்குது. 5-6:30 கிரவுண்டுக்கு போய் ஆகணும். இப்போ எங்கள் நாமக்கல் கேம்பஸோ போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் கூட 5-6:30 கேம்பஸ்க்குள்ளே இருக்க மாட்டாங்க, கிரவுண்டில் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணுவோம். எங்கள் என்ன எல்லா ஃபேக்கல்டிஸ், எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம், டேரக்டர் டீம் எல்லாருமே கிரவுண்டில் இருப்போம். வி வில் என்கரேஜ் தம் டு பிளே ஃபார் த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அவங்க அந்த டே வந்து மறுபடியும் 6:30 அப்புறம் வந்து தில் டூ ரெஃபரன்ஸ் அண்ட் தில் கம் ஃபார் ஸ்டடி அவர் டில் 8:30. 9:30-9:00 டின்னர், 9-10 ஸ்டடி அவர், ஐ மீன் டெய்லி டெஸ்ட். இந்த மாதிரி எல்லா ஷெட்யூலிங்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் அவனுக்கு. ஆனால் வந்து என்ன, 6:00 10:30 வரைக்கும் நாங்கள் அப்படியே வந்து ஷெட்யூலிங் பண்ணிட்டு நாங்கள் போ எங்கள் ஃபேக்கல்டிஸ் வெளில போய்ட்டுறதில்ல, அவங்க கூடயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கைட் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷெட்யூலிங் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கணும். இந்த டைம் இவ்வளோ டைம் இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட டிப்ரெஸ்ஸாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்க மாட்டீங்க, டென்ஸாக பார்க்க மாட்டீங்க. தே வில் என்ஜாய் இந்த ஹோல் டே. அவங்களுக்கு வந்து அப்படி போகிறதே தெரியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க கற்றுக்கிற அந்த நியூ கான்செப்ட், புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டங்கிற ஒரு எனர்ஜி தான் இருக்கும். நேற்றை விட நீங்கள் பெட்டர்மெண்ட் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு அவங்க மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷெட்யூலிங் வந்து ஒரு அந்த ஷெட்யூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நிறையா ஹவர் கொடுக்குறங்கிறத விட அது குவாலிட்டியான ஹவர்ஸாக இருக்கணும். கரெக்டாக அது ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லான டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது இல்லாமல் அவங்களோட ப்ரெசன்ஸும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் கூட இருக்கிறனால இது பண்ண முடியும் ஸ்பைரோட. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் அவனோட பர்ஃபார்மன்ஸில், இதுவுமே ஒரு கீ ஃபேக்டராக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண சார், என்ன மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது சார் ஜென்ரலாக? என்ன மாதிரி எல்லாமே இருக்குது, லைக் நோ கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில், அவங்களுக்கு பிடிச்ச எல்லா கிரவுண்ட் அரௌண்ட் 12 acres அது லைக் கேம்பஸ். இவன் இன் சென்னை சார், இட் இஸ் சென்னை வந்து வெளியில் கிரவுண்ட் கூட்டு போயிடுவோம், காமன் கிரவுண்ட். இங்கே வந்து டே ஸ்காலர்ஸ் தான் மெயினாக கேம்பஸ் ஆக்சுவலாக. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு தான் கொஞ்சம் இடம் இருக்குது. நாமக்கல் தான் எங்களுக்கு பெரிய கேம்பஸ், ரெண்டு கேம்பஸ் இருக்குது, திருச்சியோடும் திருச்செங்கோடு. ரெண்டு கேம்பஸுமே வந்து அரௌண்ட் 10 acres உள்ள இருக்கக்கூடிய கேம்பஸ். அங்கேயே சஃபிஷியன்ட் பிளேஸ் இருக்குது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு, எல்லாமே அங்கேயே எல்லா அந்த தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோம், இண்டோர் கேம்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தே கேன் பிளே தேர் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ நேர்களை ஐ திங்க் கஷ்டப்பட்டு படிக்கிறதோட விரும்பி படிச்சுனா அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் சார் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் வந்து ஸ்டடீஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சார், மற்ற விஷயம் அந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டடீஸ்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன கண்ணா? மோனிகா. மோனிகா, குவஸ்டின் உங்களுக்காகவா? ஆ கேளுங்க மோனிகா, சார் இருக்கார், கேளுங்க. இட்லி தோசை என்ன இருக்காது, மோஸ்ட் ஆல் டிஃபன் ஐட்டம்ஸா இருக்கும். காலை டிஃபன் லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இந்த ஒரு பர்టిక్యులர் அவர்ல? இது ஏனா இவ்வளவு ஒரு டிடிஎஸ் ஷெட்யூல் குடுக்கும்போது ஃபுட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, டேஸ்ட்லயும் ஹைஜீனிக் டேஸ்ட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, உங்க குழந்தை படிச்சு அந்த என்விரான்மென்ட் மேட்ச் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கான ஒரு இதை வந்து ஸ்பைரல் இருக்கும். ஆனா சில பேரண்ட்ஸ் பாக்குறோம் ஆக்சுவலா, ரொம்ப ஒரு வீட்டில் வந்து ரொம்ப ஒரு ஏசி ரூம் வச்சுருந்தோம்,
லைக் அதே மாதிரி வேணும். எனக்கு ஒரு பாஸான ஒன்று நல்ல டைல்ஸ் போட்டு ஒரு மாதிரி இருக்கணும்னா அவங்க படுறது படிக்கிறதுக்கு. ஸோ உங்கள் குழந்தைய வந்து படிக்க வச்சு எம்பிபிஎஸ் ஆக்கக்கூடிய குவாலிட்டியான ஃபேக்கல்ட்டிஸ், என்வாயன்மெண்ட், சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்கும். அதையும் தாண்டி சில பேரண்ட்ஸுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம். அவங்க வந்து தே ஆர் நாட் கோயிங் டு செட்டில், ஒரு வருஷம் தான் இருக்க போகிறாங்க ரிப்பீட் பண்ணும்போது. அவங்க அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்க. பட் அந்த ஒரு வருஷம் வருஷமே அவங்க நிறைய இந்த காலத்துக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, டாப் கிளாஸ் என்வாயன்மெண்ட், டாப் ஏசி ரூம்ஸ் வேணும். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களுக்கு நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட் வேணுமா, இல்லை நல்ல ஒரு 5-star மாதிரி ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் வேணுமா? ஆக்சுவலாக ஸோ லைக் அப்போது அதை வந்து கொஞ்சம் நிறையா பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சு உணர்ந்து அதை, ஏன்னா அவங்க அது குழந்தைகளை அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் அவங்களும் கொஞ்சம் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு ஃபேக்டராக எடுக்கிறதுனால வந்து நிறைய குழந்தைகள் வந்து தப்பான இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஓ, ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்களா சார், இந்த மாதிரி எங்களுக்கு யூனோ லைக் வி நீட் அ பிளேஸ் லைக் திஸ் அந்த மாதிரி? ஆமாம், அந்த மாதிரி கேட்குறாங்க. லைக் ரொம்ப ரொம்ப அது மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அவங்க அது வீட்லேயே இருந்ததுனால அந்த மாதிரி வந்துட்டு வந்து ரொம்ப ஒரு அதிகபட்சமான எதிர்பார்ப்பு, அது எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாலும் ஃபில் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு வருஷம் படிக்க வைக்கிறது உங்கள் குழந்தைகளோட நல்ல எதிர்காலத்துக்கு, அவங்க எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் போகணுங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பைரோல் எல்லாமே இருக்கு ஆக்சுவலாக. அடுத்த முக்கியமான விஷயம் சார், நிறைய வந்து பெண்களோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, யூனோ வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி அக்காமடேட் பண்ணி படிக்க போகிறான்னு அது ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பெஷலி என்னென்னமோ நடந்துட்டு வர்றதுக்கு ஃபார் லேடிஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல். ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு என்ன சார் உங்கள் கேம்பஸில் ஒரு பாதுகாப்புனா என்ன? பாதுகாப்பு லைக் செக்யூர்டு, ஹைலி செக்யூர்டு என்வரான்மெண்ட், எல்லாமே கம்ப்யூட்டர் சர்வேலன்ஸு, செக்யூரிட்டி சிஸ்டம், வார்டன்ஸ் இருக்கிறாங்க, உள்ளே வந்து நர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அங்கேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து 24 hours ஸ்டே இங்கே வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேறு டைம் டேபிள், பாய்ஸ்க்கு வேறு டைம் டேபிள், கேர்ள்ஸ்க்கு வேறு டைம் டேபிள், செப்பரேட் கிளாஸ் ரூம் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, செப்பரேட் ஹாஸ்டல் விங்க் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, செப்பரேட் லைக் டின்னர் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் அவர் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ண பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வயசில் வந்து ஆப்போசிட் அட்ராக்ஷன் இஸ் வெரி பிக் சேலஞ்ச் ஆக்சுவலாக. அதே மாதிரி சரௌண்டட் கேட்டடு கம்யூனிட்டி, சிங்கிள் என்ட்ரன்ஸு, அங்கே செக்யூரிட்டி, உள்ளே வந்தாலும் இன் பாஸ் அவுட் பாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது இல்னஸ் வந்துச்சுனாலும் அங்கே ஃபஸ்ட் நர்ஸ் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட் எய்டு. அப்படி இல்லைனாலும் நாங்களே ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்து அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் செக்யூர்டு வைஸாக வந்து ஒரு அவங்க குழந்தைங்க எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து இன்னொரு இடத்துல படித்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீல்டோடு தான் வந்து எங்கள் கிட்டே வரக்கூடிய குழந்தைங்க ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே அதே மாதிரி தான் ஒரு செக்யூர்டான ஒரு என்வரன்மெண்ட், ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு மெஷர்மெண்ட் தான். பட் யாவது கிளாஸஸ் டுகெதரா சார், இல்லை கிளாஸஸும் வந்து கோயில் கிடையாது, செப்பரேட் தான். ஓ, தியாவது செப்பரேட் செப்பரேட் பாய்ஸ்க்கு, அவங்க பொண்ணுங்க பசங்க பார்த்துக்கவே முடியாது. வித் இந்த சேம் கேம்பஸ் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விங்கில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் தான் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சிலபஸ் பற்றி நான் கேட்கணும்னு வச்சு ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஸோ சிலபஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கு. ஸோ இது எப்படி சார், இப்போ ஸ்லோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து எப்படி, ஹவு டு யூ ஸ்ட்ரீம்லைன் டு தி லைக் செட் லைக் 2 கேட்டகரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், ஸ்லோ லேர்னர்ஸ். ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக கிராப் பண்ணிக்குவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட் அடாப்ஷன் சிஸ்டம், அடாப்ஷன்னா வந்து தத்து எடுத்துக்கிறது. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு 40 பேர் ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா எங்கிட்ட இருக்க டோட்டல் செட் ஆஃப் 4-5 செட் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸை வந்து கூப்பிட்டு வச்சு வில் டெடிகேட் ஒரு எந்த சப்ஜெக்ட் அவங்க வீக்காக இருக்காங்களோ அவங்க இண்டிவிஜுவலாக வந்து 2-3 ஃபேக்கல்டிஸ், 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி அடாப்ட் பண்ணிடுவோம். அந்த ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈவினிங் டைம் லைக் ஸ்டடி ஹவர் டைமில் வந்து அந்த பர்டிகுலர், ஏன்னா வந்து காமனாக 40 பேர் கிளாஸில் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சாலும் புரியாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். அதுவே வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கும்போது டியூ டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து மோர் அட்டென்ஷன், அந்த ஃபேக்கல்ட்டி சொல்லி கொடுத்து மோர் அட்டன்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அப்படி மோர் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது அவனோட பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது. அந்த ஃபேக்கல்ட்டியோட அட்டென்ஷனும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு மோராக போகும்போது அவன் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் லைக் அடாப்ஷன் ப்ரோக்ராம், ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு கால் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுனால அவங்க சோலனஸுமே நிறைய பிக்கப் ஆகி வராங்க ஆக்சுவலாக. ஆசம் சார். ஸோ சார், இன்றைக்கி ஷோ செம்மையாக போச்சு ஆக்சுவலாக. வந்து உண்மையாக சொல்லலாம் நிறைய விஷயம் நீங்கள் உங்கள் கூட பேசும்போது தான் வி கேம் டு நோ வாட் இஸ் ஸ்பைரோ அகாடமி. வெளியில் பார்க்கும்போது ஸ்பைரோ அகாடமி இஸ் அன் இன்ஸ்டியூஷன் ஃபார் நீட்டு தான் தெரியும். பட் இன்னும் நிறைய விஷயம் உங்ககிட்ட தொடர்ந்து வர வாரங்கள் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம் சார். ஸோ ஃபியூ நிறைய வந்து அட்மிஷன்ஸ் என்னோட ரெஃபரன்ஸ்லேயே எனக்கு நிறைய கால்ஸ் வருது அட்மிஷன்ஸு. ஸோ தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் மூலமாக அட்மிஷன் எதுவுமே கொடுக்கறதில்ல, பியூர்லி மேரான் நீட் பேஸ்ட் மார்க் ஆக்சுவலாக அல்லது மண்டேலேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.
ஸோ நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு நீட் எக்ஸாம் இருக்குது. ஸ்பைரல் அட்மிஷன் வேணுங்கிறது இந்த நம்பர்ஸ் அவங்க சொன்ன நம்பருக்கும் கீழே ஸ்க்ரால் ஆகிற அந்த ரெண்டு நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி இன்றைக்கி நாளைக்குள்ள அட்மிஷன் எடுங்க. ஏன்னா சண்டேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்காது. அப்படி எங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா ஒரு லிமிட்டட் 30 சீட்ஸ் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து சேசட் எக்ஸாம் எழுதணும். ஸோ நீட் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் வேணும்னா இன்றைக்கும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைய நம்பி கொண்டு அந்த ஸ்பைரல் விடுங்க. டெஃபினட்டாக வி வில் சீ தம் நெக்ஸ்ட் நீட் முடியும் போது அவங்கள ஒரு மெடிக்கல் காலேஜில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நேர்களே, இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம கேட்டு சார்கிட்ட இருந்து பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மீண்டும் இன்னொரு துறையை சார்ந்து பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.